Hello friends, welcome to Tamil Look and Cook. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரெசிபி டேஸ்டியான பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை செய்ய 2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கணும். அதை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியை நல்லா கிரைண்டரில் ஆட்டிடுங்க. இதோட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ஆட்டின மாவுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தேங்காய் பால் செய்ய 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சோன்னே வர ஃபஸ்ட்டு திக் பால் 1 கப். தேங்காவை திருப்பியும் மிக்சியில் போட்டு அரைச்சி வர லைட்டான தேங்காய் பால் 1 கப். 5 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கலாம். சுக்கு 1 பெரிய பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். 1 பெரிய பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அதில் கொழுக்கட்டை மாவை ஆட்டி வச்சுருக்க பாத்திரத்தை தண்ணிக்குள்ளே வைக்கணும். மாவோட 1/3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். மாவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரி மாவு கெட்டியானோடனே உருண்டை பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மாவை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு ஜீனி 1/2 கப் எடுத்து வச்சுக்கலாம். 1 பவுலில் 3 கப் தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது உருண்டைகளை ஒன்றொன்றா சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது 1 உருண்டையாக சேர்க்கணும். எல்லா உருண்டையும் மொத்தமாக போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொழுக்கட்டையை நல்லா 15 நிமிஷம் வேக வைக்கணும். கொழுக்கட்டையோட செகண்ட் எடுத்து லைட்டான பாலை சேர்த்துக்கலாம். இதோட தண்ணியில் கரைச்சி வச்சிருக்க மாவையும் சேர்த்துக்கலாம். இதோட பொடி பண்ணி வச்சிருக்க சுக்கு 1 ஏலக்காய் தூளை சேர்க்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பசும்பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஜீனி சேர்த்து நல்லா கிண்டலாம். இப்போ சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி.
தேங்காய் பால் சேர்க்கறதுனால இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் லுக் அண்ட் குக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி அம்மாவின் கைமணம் உங்கள் வீட்டில்.